ஹலோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம சிசல் பிளவ், சப்சாய்லர், ரோட்டரி பிளவ், ரோட்டோவேட்டார், இண்டிஜினஸ் பிளவ்லாம் என்னன்னு பார்த்துடலாம். இது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் சிசல் பிளவ். இந்த சிசல் பிளவ்ல எக்ஸ்ட்ராவா டைன்னு இந்த மாதிரி நேரவான காம்பனன்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டைன்ல தான் ஷேர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. உழவு பண்ணும்போது இந்த டைன் ப்ரெசன்ட் ஆகிருக்கிறனால சாயில்ல டீப்பா பெனிட்ரேட் ஆகும். ஷேர் ஹார்டா இருக்கிற சாயில பிரேக் பண்ணி லூசண்ட் சாயிலா கன்வெர்ட் பண்ணும். இந்த சிசல் பிளவ் நார்மல் பிளவிங் டெப்த்தை விட கொஞ்சம் அதிகமான டெப்த்ல உழவு பண்ணும். நார்மல் பிளவிங் டெப்த் 15 சென்டிமீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சிசல் பிளவ் 15 சென்டிமீட்டர் எபவ் தான் சாயில்ல பெனிட்ரேட் ஆகும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம சப்சாயிலர் பார்க்கலாம். சப்சாயிலர்ல இந்த மாதிரி லாங்கா நேரவான காம்பனன்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேரு தான் ஷேங்க். இந்த ஷேங்க் தான் சாயில்ல டீப்பா பெனிட்ரேட் ஆகும். இதுல பிரசன்ட் ஆயிருக்கிற ஷேர் சாயில பல்வரைஸ் பண்ணி சாயிலுக்கு நல்ல எரேஷன் கொடுக்கும் பிளான்ட் வளர்றதுக்கு. மோல்டு போர்டு பிளவ் டிஸ்பிளவுக்கும் இந்த சிசல் பிளவ் சப்சாயிலருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, மோல்டு போர்டு பிளவ் டிஸ்பிளவ்லாம் சாயில் சர்ஃபேஸ்ல 15 சென்டிமீட்டர் டெப்த்ல சாயில கட் பண்ணும். ஆனா சிசல் பிளவ் சப்சாயிலர்லாம் எக்ஸ்ட்ராவா டைன் ஷேங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்படி எக்ஸ்ட்ராவா காம்பனன்ட் இருக்கிறனால சாயில்ல அதிகமான டெப்த்ல கட் பண்ணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம ரோட்டரி பிளவ் பார்க்கலாம். ரோட்டரி பிளவ்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பிளேடு ரோட்டார்ல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ரோட்டரி பிளவை டிராக்டரோட பிடிஓ ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணி பிளேடு சாயில்ல ரிவால்வ் ஆகும். அப்படி ரிவால்வ் ஆகி வீடை கண்ட்ரோல் பண்ணும். இந்த பிளேடுலாம் சாயிலுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அதனால தான் இது ஷேலோ சாயிலுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சேம் கான்செப்ட் நாம டிஸ்பிளவ் வீடியோவில் படித்தோம். ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளவில் டிஸ்க் சாயிலுக்கு பர்பெண்டிகுலர்ல அரேஞ்ச் ஆயிருக்குமா இல்ல வேர்டிகல் டிஸ்பிளவ்ல அரேஞ்ச் ஆயிருக்குமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நாம ரோட்டவேட்டர் பார்த்திடலாம். இந்த பிக்சர் தான் ரோட்டவேட்டர். இந்த ரோட்டவேட்டர்ல இந்த மாதிரி எல் டைப் பிளேடு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இது சாயில நல்லா மிக்ஸ் பண்ணும், தேவையில்லாத பிளான்ட்டை கட் பண்ணும். இது சீட் பெட் ப்ரிப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இது பிரைமரி டில்லேஜ் செகண்டரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. இது டிராக்டரோட பிடிஓ ஷாஃப்ட்ல கனெக்ட் பண்ணி இந்த பிளேடை சாயில்ல சுத்த விடுவாங்க. இப்போ நாம இண்டிஜினஸ் பிளவ் பார்க்கலாம். இந்த கலப்பை புல்லக்கு வச்சு உழவு பண்ணுவாங்க. இது உட்டால மேக் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஷேர். இது சாயில்ல பெனிட்ரேட் ஆகும். இந்த போர்ஷன் ஹேண்டில், இது பீம், இதுதான் ஷூ. ஷூ எதுக்காகனா சாயில்ல ஃபங்க்ஷன் ஆகும்போது ஸ்டேபிளா வைக்கிறதுக்கு. இது ஓல்டன் டேஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கலப்பை. இப்பெல்லாம் மேன் பவர், அனிமல் பவர் மோர் ஏக்கரை கவர் பண்றதுக்கு அடிக்குவேட்டா இல்லை. அதனாலதான் கம்மியான டைம்ல அதிகமான ஏக்கரை உழவு பண்றதுக்கு இந்த மோல்டு போர்ட் பிளவ், டிஸ்பிளவ், சப்சாயிலர் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பிளவ் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோட்டரி பிளவ் பிராக்டிக்கலா நம்ம படிக்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோல கொண்டு வருவேன். கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துருங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.